ஓம் சாந்தி. 27/7/2018. அப்பா சொல்கிறாரு, நாணத்தோட முதிர்ச்சி நிலைங்கிற குணத்தை வந்து தாரணை செய்யணும், அதுதான் ரொம்பவுமே வந்து அவசியமான விஷயமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முதிர்ச்சி நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது அடைஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த சந்தேக நிலைக்கு வரமாட்டோம் நம்ம. இப்போ நார்மலாகவே நம்ம உடல் பார்த்திங்கன்னா நம்ம இளமையாக இருக்கிறோம், அந்த இளமைக்கு அப்புறம்தான் நம்ம வந்து முதிர்ச்சி அடைகிறோம். அந்த முதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த இளமையான நிலைமைக்கு அவங்க உடல் வர முடியாது, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தான் இப்போ அப்பாவோட நாணத்தை கேட்குறோம், ஆனால் வந்து நான் ஆத்மாதான் அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு எல்லா நேரமும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதில் வந்து நம்ம நல்லா தாரணை பண்ணி நான் இந்த உடலே இல்லை, நான் ஆத்மாதான் அப்படின்னு உணர்ந்துட்டு அதில் வந்து நல்ல பண்பட்ட நிலை முதிர்ச்சி நிலைக்கு போக சொல்கிறாரு. அப்படி நம்ம நல்லா பக்காவாக ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அப்பா மேலேயும் அப்பா சொல்கிற முரளிலையும் நமக்கு சந்தேகமே வராது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த சாதாரண நிலைக்கு வரமாட்டோம், நம்ம பக்கா நான குழந்தை, பாபாவோட குழந்தை அப்படிங்கிற பதவியிலையே இருப்போம். அதனால நமக்கு எந்த வீண் விஷயங்களும் வந்து நம்மளை பாதிக்காது, நம்ம முன்னேறதுக்கு தடையாகவும் இருக்காது. தன்னுடைய அபிமானமே வந்து நமக்கு வராது, வரவும் கூடாது அப்படிங்கிறத அப்பா சொல்கிறாரு. அப்புறம் வந்து தாய்மார்களுக்கு மதிப்பு கொடுக்க சொல்கிறாரு. இங்கே வந்து தாய்மார்கள் வந்து ரொம்ப தண்டனை அடைகிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து மதிப்பு கொடுத்து அவங்களெல்லாம் வந்து அப்பா முன்னேற்ற சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லாமே அப்பாவோட குழந்தையாயிட்டோம், நம்ம மேலே வந்து அப்பாவுக்கு என்ன விருப்பம் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி பூர்த்தி வந்து செய்ய முடியும் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. என்னோட குழந்தைக வந்து லட்சுமி நாராயணன் ஆகிற அளவுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத பாபாவோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து குழந்தைகளும் வெளிப்படுவாங்க, குழந்தைக மூலியமாக நானும் வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம புகழ் பாடுறாங்க அப்படின்னா அது வந்து அப்பாக்கே ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம், நம்ம மூலியமாக அப்பாவுமே வெளிப்படுவார். நம்ம வந்து நரனிலிருந்து நாராயணன் ஆகணும், அந்தளவுக்கு வந்து எல்லா குணங்கள் எல்லா கலைகளை வந்து நமக்குள்ளே கொண்டு வர சொல்கிறாரு. அப்படின்னா நமக்கு வந்து கோயில் எல்லாம் உருவாகுமாமா, நமக்கு உருவானால் அந்த கோயில் வந்து அப்பாக்கே உருவான மாதிரி. அதனால தான் அப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு கோயில் உருவாகும், அதே போல் நமக்கு கோயில் உருவாகு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து நல்ல ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பா வந்து அதிகமாக நம்ம நினைவு பண்ணணும். எந்தளவு நம்ம அப்பா நினைவு பண்ணுறோம், அவர் சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு பதவி கிடைக்கும். நம்மளை வந்து உறுதிமொழி செய்ய சொல்கிறார் அப்பா. அப்பா கண்டிப்பாக நாங்கள் வந்து முழுமையாக பின்பற்றுவோம், இது வரைக்கும் நீங்கள் கிடைக்கல, உங்களை பற்றி அறிமுகம் இல்லைப்பா, இப்போ வந்து நீங்கள் கிடச்சிட்டீங்க, அதனால கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு வந்து உறுதிமொழி எடுக்க சொல்கிறாரு. இப்போ நம்ம கேட்குற விஷயம் எல்லாமே புதிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம கலியுகத்தில் கேட்டதுக்குமே இப்போ அப்பா குழந்தையாகி இங்கே சங்கமத்தில் கேட்குறக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. அங்கே எது சரி அப்படின்னு இருக்கோ இங்கே வந்து அது தவறு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது. அதுபோல் அங்கே யாருக்குமே வந்து கடவுள் கூட இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் வெளியில் பாருங்கள், அப்பாவோட நாணம் இல்லாத குழந்தைக்கு எல்லாருமே கடவுளை தேடிகிட்டே தான் இருப்பாங்க. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற நிச்சய புத்தி இல்லாதவங்களுக்கு கூட கடவுளை தேடிகிட்டே தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து
அவங்களுக்கு கடவுள் என்ன, அவர் கூட இருக்க முடியுமா முடியாதா, அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அந்த பாக்கியம் வந்து நமக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ ஒரு புதுமையான விஷயம், இதை வந்து நல்லா நம்ம தாரணை பண்ணணும். தூய்மை இல்லாதவங்களை தூய்மையாக்குறவர் நம்ம அப்பா அப்படிங்கிறத குழந்தைகளை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இந்த பழைய உலகம், நம்ம இதுக்கு முன்னாடி கடந்து வந்த உலகம் வந்து தூய்மையே இல்லாதது. இனி நம்ம அடுத்தது போக போகிற யுகம் வந்து தூய்மையானது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப நம்ம அன்பு வந்து எது மேலே இருக்குது? கண்டிப்பாக புதிய உலகத்து மேலே தான் இருக்குது. கஷ்டம் வேணுமா சுகம் வேணுமா அப்படின்னு கேட்டேன், எல்லோரும் கண்ணை மூடிட்டு சொல்லுவோம், அப்பா எனக்கு சுகந்தா வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம புது உலகத்தில் எல்லாமே உண்மையானது கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்போ இந்த பழைய உலகத்தோட இருப்பு எதுவுமே நம்மக்கிட்ட வரவே வராது. நம்ம வந்து ஒரே வழிப்படி நடக்கிறவங்களாம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், ஒருத்தங்க மேலே கோவிச்சுட்டு இன்னொருத்தங்க வந்து படிப்பை விடக்கூடாது அப்படிங்கிறாரு. இது வந்து கண்டிப்பாக சங்கம யுகத்துக்காக கூட அப்பா சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படின்னா பாபா கிளாஸில் கூட இருக்கிற ஆத்மாக்களுக்கு பார்த்தா சகோதரத்துவம் அந்த மாதிரி இருக்கிறதே இல்லை. ஒருத்தங்க பண்ணுறது இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காது, அதனால வந்து ஒரு சில ஆத்மாக்கள் போகாமல் கூட விட்டுடுறாங்க. அப்பா சொல்கிறாரு, அந்த மாதிரி வந்து யாருமே இருக்காதீங்க. நம்ம வந்து எல்லாருமே அப்பாவோட வழியை பின்பற்றதுக்கு தான் வந்திருக்கிறோம், அதை மட்டும் மனசில் வச்சுக்குங்க. அந்த மாதிரி யாரையுமே நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு ஆத்மா வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஆத்மா கண்டிப்பாக மரியாதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் வந்தாலும் இந்த படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரே வழி அப்பா கொடுக்குற ஸ்ரீமத்து தான். இதை விட்டுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான நிலை தான் நமக்கு வரும். நம்ம கோபம் வந்து தான் நமக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்துது. அதனால் உங்களுக்கு வந்து எந்த விஷயம் பிடிக்கல, ஏதாவது ஒரு ஆத்மா பேசுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுருங்க. அது வந்து நம்ம ஆத்மாவில் பதியவே கூடாது. அந்த ஆத்மா என்னை எதுவுமே பேசலை, எனக்கு கோபமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலை வந்து கரெக்டாக இருக்கணும். கோபமே நமக்கு வரக்கூடாது, அந்தளவுக்கு அப்பா இருக்க சொல்கிறாரு. அப்படி ஆகி இனிமையான குழந்தைக அப்படின்னு என்னை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து நமக்கு தேக உணர்வுக்கான எந்த அதிர்வலை, அது சம்மந்தப்பட்ட தொடர்பு, இந்த மாதிரி எதுவுமே நமக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாரு. எது மூலியமாக நம்ம சொர்க்கத்தில் லட்சுமி நாராயணன் அடையிறக்குண்டான தகுதியை மட்டும் இழக்கக்கூடாது. அதனால தேவையில்லாத வீண் விஷயம் அதுக்கு எல்லாமே வந்து அப்பா பூட்டு போட சொல்கிறார். இன்னையோட எல்லாமே ரொம்ப தூரமாக வந்து கொண்டுட்டு போயிடணும், எந்த பந்தனமுமே நமக்கு இருக்கக்கூடாது. எதாவது அப்பா விஷயத்துக்கு நமக்கு உதவியாக இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்து முயற்சி செய்ய சொல்கிறாரு. அப்புறம் வந்து நல்ல கெட்ட காரியம் செய்கிற ஆத்மான் பாதிப்பிலிருந்து நம்மளை விடுபட சொல்கிறாரு. நம்மளை சாட்சியாகவும் கருணையுள்ளத்துடனும் இருக்க சொல்கிறாரு. இதில் வந்து கெட்ட காரியம் அப்படின்னா நமக்கு தெரியும், அதனால வந்து நமக்கு பாதிப்பு தான் வருது, அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது என்ன நல்ல காரியம் அப்படின்னா அது மூலியமாகவும் நமக்கு வந்து மாயா வந்துடும். ஏன் அப்படின்னா அதில் வந்து புகழ்ச்சின்னு ஒன்று உள்ளே வந்துடுது. அந்த புகழ்ச்சிக்கு நம்ம அடிமையாயிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்ம கண்டிப்பாக லட்சுமி நாராயணன் பதவியை அடைய முடியாது, அதுவே வந்து ஒரு தடையாக நமக்கு அமைஞ்சிடும். அதனால வந்து எல்லா நிலையிலையுமே விடுபடணும். நம்மளை யாராவது புகழ்ச்சியாக பேசுனாங்கனாலும் பரவாயில்ல, இகழ்ந்து பேசினாலும் பரவாயில்ல, நமக்கு அதுக்குண்டான பாதிப்பே வரக்கூடாது. நம்ம சதா அப்பா நினைவிலேயே இருக்கணும், அதுவே நமக்கு ஒரு சாட்சியாக தான் தெரியணும். அந்தளவுக்கு இருந்து கருணையுள்ளத்தோடு குழந்தைகள் இருக்க சொல்கிறாங்க.
அப்போ தான் வந்து நம்ம அப்பா சொல்கிற நல்ல நிலையை அடைய முடியும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓம் சாந்தி.